யமா யமனா விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு என்னடா? நீங்களும் என்ன பிரிஞ்ச ஒண்ணு சேர்க்கறதுக்காக பொறந்து வந்தவங்களா? கொன்னுடுவேன், போங்க. ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேரத பாருங்க. எங்க ரமணா சாரையும் திரு சாரையும் சேர்த்து வைக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். பாவத்திலே பெரிய பாவம் இது தெரியுமாடா? ஒரு நல்ல நட்பை பிரிக்கிறது. ஒழுங்கா உங்க தப்ப ஒத்துக்கிட்டு அவங்களை சேர்த்து வைங்க. என்னடா பெரிய நட்பு நட்புன்னு சொல்லிக்கிட்டு என் மாமா கிட்ட மட்டும் பணமும் செல்வாக்கும் இல்லன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த திருவுடைய நட்பு என்னைக்கு தெருவோட ஓடி இருக்கா? மறுபடியும் நட்பை பத்தி தப்பா பேசாதடா. பணத்தையும் செல்வாக்கையும் பார்த்து வர்றதுலடா நட்பு. அது யாரும் ரெண்டு பேரும் பேசுற நீங்க அடிபடி சாவுறீங்க. நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முன்னெல்லாம் நாலு பேர் சேர்ந்தா காதல சேர்த்து வைப்பீங்க, இப்ப புதுசா நட்பை சேர்த்து வைக்கிறீங்களோ? ஆமாயா, அது காதலுக்கு மரியாதை, இது நட்புக்கு மரியாதை. நியூ ட்ரெண்ட். அந்த பசங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு, உங்க அத்தனை பேரையும் உசுரோட கொளுத்திடுங்க. ரமண மச்சான் பிரபா, உங்களை தேடிட்டு வந்த நாலு பசங்க போட்டு அடிச்சிருக்கானே. எங்க ரைஸ் மில்லே? மாமா குடிக்க காரணமே நீங்க பிரிச்சு வச்ச நட்பு தான். உங்க மாமா கூட சொத்து முக்கியமா மெதுவா ஓட்டுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், உலகத்துல நண்பர்கள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது? முடியாதுடா. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவ்வளவு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா நண்பர் இல்லாம வாழ முடியாது. அப்படி வாழ்றவன் மனுஷனே இல்லடா. விட்டா பேசிக்கிட்டேதான் இருப்பானுங்க. கொளுத்திடுங்க. அவங்க ஒண்ணு பண்ணாதீங்க, இவங்க இல்ல இனிமே நீங்க நினைச்சா கூட நான் ரமணா கூட சேர மாட்டேங்க. அப்படி சொல்லிதானே அன்னைக்கும் எங்களை பிரிஞ்சு போனேன். நாங்களும் நிம்மதியா இருந்த மேடம், ஆனா இவங்க இன்னைக்கு எங்க நிம்மதி போச்சு. இனிமே எவனாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூட. அப்படியே நீ சாகணும், நீ செத்தாதான இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. நான் செத்தனா உனக்கு நிம்மதினா என்ன கொண்டுடுறா? அவங்களை விட்டுறான் விட்டுருக்கா. மன்னிச்சிருங்க.
வேணும் ப்ளீஸ் என் நண்பனுக்காக உங்களை விட்டுறேன் என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க ஓடி போயிருக்கா மன்னிச்சிடுறா திரு நீ சொன்னத நான் நம்பியிருக்க கூடாது நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுறா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற சரி விடுறா நீ அம்மாவை கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறியா இல்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு இங்க வந்துட்டுமா இனிமே ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது ராத்திரம் வேணாடா நீங்க அங்கேயே இருங்க நாங்க இங்கே இருக்கோம் தள்ளி தள்ளி இருந்தா தாண்டா நமக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது உனக்கும் என் குடும்பத்துக்கும் வேணா நல்லதுன்னு சொல்லு எனக்கு இல்லடா திரு உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து ரொம்ப வீடா போயிட்டு பண்ணிட்டேங்கிற வேதனையா இப்பதான் நல்லவன் தெரிஞ்சிச்சுல இனிமேல் அதை குடிய விட்டுட்டு மனைவியோட நிம்மதியை வாழ்ற என் மனைவிக்கு என்னை விட என் சொத்து தாண்டா பெருசு எனக்கு சொத்தை விட என் நட்பு தாண்டா பெருசு என் சொத்தெல்லாம் அவளை எடுத்துக்கிட்டோம் இனிமே அவளோட என்னால வாழ முடியாதுரா முட்டாள் மாதிரி பேசாதரா புருஷங்கிற உறவுக்காக ஒரு பொண்ணு எத்தனை உறவுகளை விட்டுட்டு வரா தெரியுமா அப்படி வர பொண்ணுக்கு ஒரு அப்பாவா அம்மாவா சகோதரனா ஏன் ஒரு நல்ல நண்பனா புருஷன் இருக்கணும்டா அப்படி நீ இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் நம்ம மறுபடியும் சேர்ந்தா இதே பிரச்சனை திரும்ப வரும்டா அது வேணாம் கூடவே சேர்ந்திருந்தாதான் நண்பங்கிறது கிடையாதுடா வேற வேற ஊர்ல இருந்தாலும் உண்மையான நட்புங்கிறது வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும் உங்களாலதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நான் புரிஞ்சுக்காம உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு நான் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் உங்க நட்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு இனிமே நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல சேர்ந்துருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சரின்னு சொல்லுங்க Yay! Yeah.